விடுதலை நாளிதழ், உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். Ah, come on. சரிங்க, பாருங்க சார். ஷாபயாமி வாத்தியம் கோஷயாமி ஆந்தோணி காரோகயாமி அஸ்வானாரோகயாமி பதானாரோகயாமி சமஸ்த ராஜோபஜார தேவோபஜார சக்தோபஜார பக்தோபஜார யோனிம் மரீச்சீனாம் மதமிச்சந்தி மேலே தஸ்ய தேவா சன்மதே பேஷ்மதே லக்ஷ்மீஸ்ய பத்யோ அகோராத்ரே பார்ஷ்வே நக்ஷத்ராணி. டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல், சினிமா, வியாபார, விளம்பரம், பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட், சிங்காதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம், அடையாறு கணபதி ராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும். செல் 9444007466. வர்றது இல்ல பூஜை இதுக்குமே, பட் சிவஸ்ரீ பிக்சர்ஸ்ல எந்த இது இருந்தாலும் நான் வந்துருவேன். ஏன்னா வந்து எனக்கு உதவி இயக்குனரா பல நாள் சோறு போட்ட கம்பெனி.
இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எப்போ கூப்பிட்டாலும் உடனே வந்துடுவேன். ஆக்சுவலாக வந்து சினிமாவை மட்டுமே நம்பி இருக்கிற தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு நான் எப்பவுமே ஆசைப்படுவேன். வெவ்வேறு தொழில் பண்ணுவாங்க, கூட சினிமாங்கிறது ஒரு பார்ட் டைம் அப்படின்லாம் பண்ணுவாங்க. பட் சினிமாவை மட்டுமே நம்பி இருக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து எப்பவுமே இன்னைக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து சினிமா வாழ வைக்கிறவங்க, அவங்களால தான் சினிமா வாழுது. ஸோ அதில் அந்த மாதிரி இருக்கிற வெகு சில தயாரிப்பாளர்கள் சிவஸ்ரீ சீனிவாசன் சார், சிவி சார், ரெண்டு பேரும் இருக்காங்க. சினிமாவை காதலிச்சு லவ் பண்ணி பணம் பண்றவங்க, ஒரு நல்ல ப்ராடக்ட் வரணும், அதை வந்து பணம் பண்ற ஒரு விஷயமா மட்டும் பார்க்காமல் ஒரு நல்ல ப்ராடக்டா வரணும்னு ஆசைப்பட்டு எடுக்கிறவங்க அவங்க நல்லா வரணும். அப்புறம் பிரபுதேவா பிரதர், பிரபுட்ட நான் எப்பவுமே சொல்லுவேன், நிறைய படம் நடிக்கலாமே பிரபுன்ட்டு. இல்லைங்க, கதை நல்லா வேணும், கதை நல்லா வேணும் பாரு. ஏன்னா பிரபுட்ட கதையை சொல்லி ஓகே பண்றது எவ்வளவு கஷ்டம்னா, அவர் வச்சு ரெண்டு படம் பண்ண டைரக்டர் எனக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டம். ஸோ டைரக்டர் அர்ஜுனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா பிரபு கதை சொல்லி நீங்க ஓகே பண்ணிருக்கீங்கன்னா பெரிய விஷயம், கங்கிராட்ஸ். அப்புறம் இன்னொரு நியூ டேலண்ட் அம்ரேஷ், ரொம்ப ஒரு அருமையான நியூ டேலண்ட். உங்க படம் சாங் கேட்டேன், மொட்ட சிவா கேட்ட சிவா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிஷியனுக்கே அவ்வளவு அருமையா சாங் போட்டிருக்கீங்க. குருவுக்கு இன்னும் பிரமாதமா சாங் போட்டு கொடுங்க பிரபுவுக்கு. ஆல் தி பெஸ்ட் டு தி என்டைர் க்ரூ. படம் மாபெரும் வெற்றியாக எனது வாழ்த்துக்கள், நன்றி. திரு கே ஆர் அவர்கள், இல்ல ஒரே விஷயம் தெரிஞ்சது வந்து என்னன்னா, இவ்வளவு வருஷம் இருந்துட்டு இவங்க வந்து இவ்வளவு மனிதர்கள் சம்பாதிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மனுஷங்க தான் முக்கியம். நான் வந்து ரொம்ப சாதாரணமா ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்த பையன். இன்னைக்கு இங்க வந்திருக்கேன் அப்படின்னா, இங்க வந்திருக்கேன்னா இந்த நிக்கிறதுல நான் பெரிய ஆளானு தெரியாது, ஆனா இவ்வளவு பேர் எனக்கு தெரியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படிச்சவங்க, என் கூட இருந்தவங்க தான் எனக்கு காலேஜ் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே கட்டினாங்க. ஸோ பீப்புள் ஏர்ன் பண்றது ரொம்ப கஷ்டம், அவ்வளவு பேர் ஏர்ன் பண்ணிருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கு நிறைய பணத்தையும் ஏர்ன் பண்ணி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து, எனக்கு ஒவ்வொரு படத்துலயும் நிறைய நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அந்த வகையில் தேவியில வந்து எனக்கு பிரபுதேவா சார் வந்து நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணேன். இன்ஃபேக்ட் நானே என் ரோலை கொஞ்சம் சின்னதாக்கிட்டேன் அந்த படத்துல, ஐடியாலாம் கொடுத்து. ஸோ அப்படி இருந்தாலும் பிரபுதேவா சார் வந்து தான் இந்த கதையை கேட்டோன்னே ஆர்ஜே பாலாஜிக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அமுச்சு வச்சாங்க. எனக்கு கேட்கும்போதே நான் சொன்னேன் அவர்கிட்ட கால் பண்ணி, நான் பண்றேனே இல்லையோ சார், நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. 2.5 மணி நேரம் நரேட் பண்ற இடத்துல ஒரு 25 இடத்துல பயங்கரமா சிரிச்சேன்னா. So I wish the entire team all the best. Sir, நகைச்சுவை வரல கொஞ்சம் பதட்டமா இருக்கு. வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ. எல்லாம் சந்திச்சது இல்லை, நிறைய பேரோட படிக்க இருக்கும். ஒரு டைமிங்லேருந்து சார் 8 மணிக்கு மீட் பண்ணேன்னா கரெக்டாக 7:55 ரெடியாக இருப்பார். சார் ப்ராஜெக்டை பற்றி நான் டேரக்டர் அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ டேரக்டர் வந்து 60 நாள் வேணுங்க, இதுக்கு அவ்வளோ இல்லை, இதுக்குள்ள முடிக்க அர்ஜுன், இப்படி முடிக்க அர்ஜுன் அப்படி நான் இப்போ சொல்லவே தேவையில்லை. நான் இது வரைக்கும் அர்ஜுன்ட்ட சொல்லவே இல்லை, எல்லாமே சாரே இது எடுத்துக்கிட்டாரு. இது இது பண்ணால் செலவாகும், அது பண்ணால் செலவாகும், இந்த செட்டு வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னு ரொம்ப பிளானிங் எங்களுக்கு பண்ணி கொடுத்து எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணி அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டில் அவர் நைட் 2 மணிக்கு மியூசிக் டேரக்டர் தூக்க விடாம அவர் எழுப்பி அவருக்கு இந்த கம்போசிங் இருந்தால் அவருக்கு இந்த மெட்டீரியல் தரேன்னு சொல்லி அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. எங்களுக்கு மிக நாங்கள் அவரோட இணையத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். பிரபுதேவா சார், அது மாதிரி இது பார்க்கும்போது எனக்கு என்னோ பழைய ஸ்கூல் ரியூனியன் மாதிரி இருக்கு. எனக்கு எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறது, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸால் தான் நான் இங்கே நிற்கிறேன். ஐ மீன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன். அதே பிளெஸ்ஸிங்ஸு அர்ஜுனுக்கும் அம்ரீஷ்க்கும் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கும் கொடுங்க. நல்ல டைரக்டர், நல்ல கதை சொல்லுவார். அதே மாதிரி இந்த படம் நடக்கிறதுக்கு 2 பேர் காரணம், ஐ மீன் 3 பேர் பிரதர்ஸ், அப்புறம் டைரக்டர். ரொம்ப பொறுமைசாலியா இருந்தாங்க ஆக்சுவலா, ரொம்ப பொறுமையா இருந்தது. அதுவே எனக்கு ஆக்சுவலி இவங்க 2 பேரையும் பார்த்து நான் தான் அதை கத்துக்கணும். உங்களுக்கு கரெக்டா நம்ம முடிஞ்சாச்சு, இனிமேல் டைரக்டர் கிட்ட தான் இருக்கு. இவர் இவர் பேச்சை கேட்டு நான் நடந்துக்கணும், நான் நடந்துப்பேன், அதே மாதிரி பண்றேன். தேங்க்யூ அர்ஜுன், பேசு. அதாவது எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு டைம் கிடைச்சிது. அது என்னென்னா, பிரபுதேவா சார்கிட்ட சொன்ன ஒரு 1.5 மணி நேரம் கதை சொல்ல கிடைச்ச டைம் தான். அது ஏற்படுத்தி கொடுத்தது 2 பேர், அவங்களும் இங்கே இருக்காங்க. அந்த கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பண்ணலை. சார் தான் அந்த கதையை தாங்கி இது இங்கே நிற்க வச்சுருக்காரு. ஒரு சார் கூட ட்ராவல் ஆனதில் எனக்கு கிடைச்சது ப்ரொடியூசர்ஸ் சீனிவாசன் சார், சிவா சார். நான் இங்கே மேக்ஸிமம் இங்கே இருக்க அத்தனை பேர் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி தான் நீங்கள் அதான் பார்க்குறீங்க. ஆனால் இப்போ ட்ராவல் பண்ணுறதுலேருந்து எனக்கு ரொம்ப நான் ரொம்ப முதப்பட இயக்கணும் நான் ரொம்ப லக்கி. அப்புறம் சார் கூட ட்ராவல் ஆகிறதுல கொஞ்ச நாள் நான் கற்றுக்கிட்ட விஷயம், அவர் அதிகமாக பேசவே மாட்டார். வேலை செய்யணும், வேலை செய்யணும், வேலை செய்யறது தான் பிடிக்கும். ஸோ நான் இதுக்கப்புறம் இங்கே பேசுறதில்ல. எனக்கு படத்தை நல்லபடியாக எடுத்து முடிச்சுட்டு கண்டிப்பாக திருப்பி உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் அமரேஷ். ஜெய் பாலாஜி அண்ணனே நர்வஸாக இருக்கும் போது நான் எழுத சார் வந்திருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரு பேரையும் சொல்லி முடிக்கணும்னா எல்லாரும் ஜாம்பான்கள் உட்காந்துருக்காங்க, அதனால எல்லோருக்கும் வணக்கம். மொட்டை சிவா கெட்டு சிவா எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு.
ஆனால் அந்த படம் ஓடி ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி அதுக்கப்புறம் சான்ஸ் கொடுக்காம ஒரு டெக்னீஷியனாக நான் வந்து ஃபஸ்ட்டு சார் காம்பவுண்ட் போனேன். போயிட்டு சீனிவாசன் சாருக்கும் சிவா சாருக்கும் முதலிய நன்றி. டேலண்ட்டை பார்த்து ஃபஸ்ட்டு ஆஃப்டர் டைரக்டர் இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியனை என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் டியூன் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குன்னு நாங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து கடவுள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரபுதேவா மாஸ்டர் தான். ஏன்னா என்னை ஒவ்வொரு வாட்டியும் மோட்டிவேட் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கிறேன், அவரை வந்து சூப்பர் அவரோட ஃபேன் நான். ஃபஸ்ட்டு அவர் சூப்பராக நடித்து பார்த்துருக்கோம், சூப்பராக டான்ஸ் ஆடி பார்த்துருக்கேன், செம்மையாக டைரக்ட் பண்ணி பார்த்துருக்கேன். முதல் பாட்டை அவர் தான் எழுதியிருக்கார் இந்த யங் மங் சங்கில். ஆக்சுவலி முதல் பாட்டை பிரபுதேவ சார் தான் எழுதியிருக்கார் படத்துக்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ரெண்டு பாட்டு முடிஞ்சிருக்கு, இன்னும் ஃபுல்லாக முடிக்கல, டியூனிங் முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே வந்து அடுத்த எல்லா பாட்டும் நல்லா ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாரும் பேரையும் இங்கே மென்ஷன் பண்ணதுக்கு சாரி, பட் எல்லாருக்கும் பெரிய நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பி, நீங்கள் எது மேடைன்னு எனக்கு தெரியல, அதனால எனக்கு எப்படி ஆரம்பி தெரியல. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பிளெஸிங் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். அதே வந்து ஃபஸ்ட்டு வந்து யங் மங் சங் கதை கேட்க சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு வந்து யார் ஹீரோ அப்படின்னு ஒரு ஆசை. பிரபுதேவ மாஸ்டரும் ஓகே கதையெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். அப்புறம் மாஸ்டர் சொன்னாங்க ஃபஸ்ட்டு எந்த படம் வந்தாலும் கதையை கேட்கணும். அப்போ தான் தெரிஞ்சிச்சு டைரக்டர் அவரோட ஸ்டஃப்பு சூப்பராக இருந்துச்சு கதை. எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி மாஸ்டர்கிட்டையும் சொன்னேன், அப்புறம் இங்கே ப்ரொடியூசர் சார்கிட்டையும் சொன்னேன், சார் சூப்பராக இருக்குது கதைன்னு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல டெக்னீஷியனாக அந்த படத்தில் லான்ச் ஆகிறோம். உங்கள் எல்லாரோடைய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை சார். தேங்க்யூ ஸோ மச்.